மோடி வெல்விஷர்ஸ் வந்து எடப்பாடி பாராளுமன்ற தேர்தலில் தட்டி விட்டா, கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக தட்டி விட்டா, இந்து ஓட்டுகள் 10% ஓட்டு எடப்பாடிக்கு இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அதுக்கும் வியூகங்கள் நடக்குது. கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜகவை 24 கலத்தி விடலான்னு அதிமுக நினைச்சா, பாஜக பலம் 3% தான், ஆனால் பாஜக முத்திரையர் தேவேந்திர குல வேளாளர்கள் இவங்கள்டெல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த பேக்லாஷ் வந்து 10-15% ஓட்டை அதிமுக காலி பண்ணிவிடும். இப்போ எடப்பாடி பெரிய கில்லாடி, அதை நீங்கள் கொஞ்சம் கூட அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாண்டாம். பாமக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் வந்து தனித்து போட்டியிட இருக்காங்க இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில். அவங்க தங்களுடைய பலத்தை எந்தெந்த ஏரியாவில் நிரூபிப்பாங்க? அந்த பிரசிமானுக்கு பிரச்சாரம் வந்து ஒரு மாஸ் லீடராக மக்கள் மத்தியில் திருத்தணி முதல் கன்னியாகுமரி முறை ஜாதி மதம் கடந்த ஒரு பொதுத்தள தலைவராகிட்டு அவரை அடையாளம் காட்டியிருக்கோம். அவரோட வாக்கு வலிமை ஜாதி மதம் கடந்த பொதுத்தள தலைவராக தான் அடையாளம் காட்டுது. 7% திருத்தணி டு கன்னியாகுமரி வர ஒரே மாதிரி எல்லா பூத்துலேயும் ஒரே டைப்பில் தான் இருக்குது. யார் ஓட்டு போட்டான்னே அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு தன்மையில் தான் இருக்குது. ஸோ அந்த தன்மையில் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பிரச்சார பலத்தை அவர் காட்டியிருப்பார். ஆனால் இந்த 19 நாட்களில் அவங்களுக்கு வந்து பிரச்சார வலிமை வந்து அவங்களுக்கு ஒரு ஹேண்டிகேப்பாக தான் இருக்குது. விஜயகாந்த் பலியாக இருக்கக்கூடாது, அன்னைக்கே அவர் தனித்து நின்றுருக்கணும். ஆனால் அதற்கு பிறகு பாஜக கூட்டணினாலும் சரி, மக்கள் நல கூட்டணினாலும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி, அதுக்கு பிறகு மீண்டும் வெளியேறினாலும் சரி, கடைசியாக 0.5% போயிட்டாங்க. சார், இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவோம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு எத்தனை மேயர் இடங்களை ஒதுக்க இருக்கும்? பாஜக மேயர் இடங்களை கேட்பாங்கங்க. இதுவரை எடப்பாடியும் வந்து தெளிவாக தான் ஒதுக்கியிருக்கிறாரு. 5 MP சீட்டு தான் கொடுத்தாரு, 20 MLA சீட்டு தான் கொடுத்தாரு, 12.5% சீட்டு முதல்ல கொடுத்தாரு, அப்புறம் 10% சீட்டு கொடுத்தாரு. உள்ளாட்சியில் இப்போ வந்து கூட்டணி தொடரன்னு ஜெயக்குமாரை வச்சு சொல்லிட்டாரு. ஏன் கூட்டணி தொடரும்னு சொல்கிறாருன்னா, மோடி சென்டரில் பவரில் இருக்கிறாரு, பாஜகவுக்கு 3% ஓட்டு இருக்குது. பாஜகவுக்கு இதோட ஓட்டு வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. பாஜகவும் சில வியூகங்கள் பண்ணுறாங்க. மோடி வெல்விஷர்ஸ் வந்து எடப்பாடி பாராளுமன்ற தேர்தலில் தட்டி விட்டா, கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக தட்டி விட்டா, இந்து ஓட்டுகள் 10% ஓட்டு எடப்பாடிக்கு இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அதுக்கும் வியூகங்கள் நடக்குது. எங்கள் இது வெள்ளாள கொண்ட கட்சியும் தேவர் கட்சி மாட்டும் வச்சுக்கிட்டு, மறவர் கட்சி மாட்டும் வச்சுக்கிட்டு, நீங்கள் வந்து பாஜக கூட்டணியெல்லாம் பண்ணிங்கன்னா, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாராளுமன்றத்தில் பண்ணிங்கன்னா, பெரிய இந்து பேக்லாஷ் உருவாயிரும். அந்த இந்து கலர் பாஜக மோடி இமேஜ் தான் பொதுத்தள கட்சியாட்டு அதிமுக இருந்துகிட்ருக்கு. அதிமுக வந்து முத்திரையர்களுக்கு அநீதி பண்ணுது, நாடார்களுக்கு அநீதி பண்ணுது, தேவேந்திர குல வேளாளருக்கு அநீதி பண்ணுது. இந்த அநீதியெல்லாம் டைல்யூட் ஆகி இந்த சமூகத்திலிருந்தும் அருந்ததியர்களுக்கு நியாயம் பண்ணலை. ஓட்டு வருதுன்னா பாஜக கூட்டணி தான் காரணம். கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜகவை 24 கலத்தி விடலான்னு அதிமுக நினச்சா, பாஜக பலம் 3% தான், ஆனால் பாஜக முத்திரையர் தேவேந்திர குல வேளாளர்கள் இவங்கள்டெல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த பேக்லாஷ் வந்து 10-15% ஓட்டை அதிமுக காலி பண்ணிவிடும். ஸோ பாஜகவும் ஸ்கெட்சி போட்டு ஸ்கீமிங்காக தான் போகிறாங்க, அது இல்லைன்னு நான் மறுக்க வரல. நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக வந்து பெரும் பலத்தோடு இல்லையே? இல்லை, 3% தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த 3%க்குரிய சீட்டை அதிமுக கிட்ட எதிர்பார்ப்பாங்க. 3%க்குள்ள சீட்டுன்னா 10% சட்டசபை கொடுத்தாங்க, அதே மாதிரி 10% ஒரு கார்பரேஷனில் 10% சீட்டுங்கிற அளவு கொடுப்பாங்க. இவங்களுக்கு செல்வாக்கான கார்பரேஷனில் 15% வாங்குவாங்க, செல்வாக்கு இல்லாத கார்பரேஷனில் 5% போகும். இந்த மாதிரி தான் பாஜகவினர் வந்து அதிமுக அணுவாங்க. அப்போ கோயம்புத்தூர், நாகர்கோவில் இது மாதிரியான பகுதிகளை வந்து குறிவைப்பாங்க பாஜக? நிச்சயமாக குறிவைப்பாங்க, கேட்பாங்க. இப்போ எடப்பாடி பெரிய கில்லாடி, அதை நீங்கள் கொஞ்சம் கூட அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாண்டாம். அவர் வந்து கில்லாடி, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியும், ப்ளஸ் மைனஸ் தெரியும், எது சரியாக வரும் எது தப்பாக வரும்னு தெரியும். அந்த வகையில் பாஜக கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு சி வி சண்முகமும் கே பி முனிசாமியும் சொல்கிறாப்புல, ஆனால் பன்னீர்செல்வமும் கூட்டணி இருக்குன்னு சொன்னால், எடப்பாடியும் கூட்டணி இருக்குன்னு தான் சொல்கிறாரு, ஜெயக்குமாரை வச்சும் கூட்டணி இருக்குன்னு தான் சொல்லுவார். கூட்டணி இருக்குங்கிறத ஒத்துக்குவார தவிர, சீட்டில் அவர் வந்து இதுவரை விட்டு கொடுக்கல, டம்மி கும்மி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லவே இல்லை. திமுக தலைவர் கருணாநிதி அவர் கூட 21 MLA சீட்டு கொடுத்தார் 2001 ஆம் ஆண்டு. அதில் இதே எச்சிராஜா கூட கலைஞர் முதல்வர்னு தான் ஜெயித்தார். ஆனால் இது எடப்பாடி 20 சீட்டு தான் கொடுத்தாரு. சீட்டு கொடுக்கறதுல எடப்பாடி வந்து ரொம்ப ஜுடிஷியஸாக தான் இருப்பார், ரொம்ப குறைச்சி தான் கொடுப்பார். பட் கூட்டணி தொடருங்கிறத இவர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு. சீட்டில் வந்து ரொம்ப டஃப்பாக தான் எடப்பாடியும் பார்கெயின் பண்ணுவார், ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு போக மாட்டார். பல விமர்சகர்கள் சொல்கிறவங்கலாம், டம்மி கும்மின்னு சொல்கிறவங்கலாம், அவங்க சொல்கிறது தவறுங்கிறத அவங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணுவாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, சொன்னதெல்லாம் தப்புங்கிறத இப்போ உணர்வாங்க. சீட்டு கொடுக்கறதெல்லாம் டஃப்பாக தான் இருப்பார், பட்
அதிகாரம் பாஜகவுக்கு அங்கே இருக்கிறது ஒரு பலம், இவர் அதிகாரம் இல்லாமல் திமுகவின் நெருக்கடியை சந்திப்பது இவருக்கு ஒரு பலகீனம். இந்த சூழ்நிலையும் அவர் கொஞ்சம் கருத்தில் கொண்டு செயல்படுவார்னு நினைக்கிறேன். சார், இப்போ வந்து பாமக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகளை வந்து தனித்து போட்டியிட இருக்காங்க இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில். அவங்க தங்களுடைய பலத்தை எந்தெந்த ஏரியாவில் நிரூபிப்பாங்க? பாமகவுக்கு நகர்ப்புறத்தில் பெரிய செல்வாக்கு இல்லைங்க. சென்னையில் 2% ஓட்டு தாங்க 2011 தனிச்சு நிற்கும் போது எடுத்தாங்க. ஏன் அவங்களுக்கு சேலத்தில் கூட 4.3% ஓட்டு தாங்க சேலத்திலே அவங்க எடுத்தாங்கங்க. வேறு அவங்களுக்கு என்ன பெரிய செல்வாக்கு எந்த இடத்துல இருக்குது? கார்பரேஷன்ஸில் இல்லை. வெள்ளூரில் 2.1% தான் எடுத்தாங்க, கார்பரேஷனில் இல்லை. மாநகராட்சின்னு பார்த்தா ஒரு நகராட்சின்னு பார்த்தா ஒரு சில நகராட்சியில் 8%, 9%, 12%னு எடுத்திருக்காங்க. இதுதான் மாநகராட்சியில் நகராட்சியில் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. மாநகராட்சியில் ஏற்கனவே வந்த 3 மாநகராட்சியில் சென்னையில் 2, வெள்ளூரில் 2.1, சேலத்தில் 4.3, இதுதான் அவங்களுக்கு செல்வாக்கு. பட் இந்த சூழ்நிலையிலேயும் மாற்று மாறியும் தங்களை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணியும் காலையிலையும் மாலையிலையும் ராமதாஸ் அறிக்கை, இவர் அன்புமணி அறிக்கைனா அவங்க மீடியாவை மேனேஜ் பண்ணி ரொம்ப பிரமாண்டமாக அரசியல் பண்ணுறாங்க, ரொம்ப அட்டகாசமாக பண்ணுறாரு டாக்டர் ராமதாஸ். அவரோட பிஆர்ஓ ஒர்க்ஸை வந்து நாம் பாராட்ட தான் வேண்டும். அவங்களுக்குள்ள பிராண்டிங் ஆட்களையும் அவங்களுக்குள்ள பிஆர்ஓ ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் சிறப்பாக பண்ணுறாங்க. அவர் தன்னை மாற்றுங்கிற மாதிரியெல்லாம் காட்டுறாரு. நான் சொல்கிறது சரியா, அவர் சொல்லக்கூடியது சரியாங்கிறது நகர்ப்புற உள்ளாட்சி ரசல் வந்தால் தெரியும். பட் நம்ம இதை பெருசாக உள்ளாட்சி ரிசல்ட்டை வந்து ஒரு இண்டிகேஷன் நம்ம எடுக்க முடியாது. என்றாலும் சென்னை மாநகரத்தில் ராமதாஸ் வந்து 3% ஓட்டு எடுத்துட்டாருன்னா வளர்ந்துருக்கார், நான் ஒத்துக்கிறேன். அவ்வளோதான். மக்கள் நீதி மையத்தை பொறுத்தளவில் கமல்ஹாசன் தன்னை ஒரு ஃபோல்ஸ் நிரூபிக்க விரும்புகிறாரு. 8 பார்லிமெண்ட் தொகுதியில் அவர்கிட்ட பேலன்சிங் ஓட்டு இருக்குது. அவர் தனிச்சு நின்று தோத்தவர். பட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி நின்று தோத்த கட்சி. அப்போ அந்த அடுத்த பார்கெனிங் வந்து கூட்டணி நின்று தோத்த பாமகவோட தனிச்சு நின்று தோத்த கமல்ஹாசனுக்கு பேலன்சிங் ஓட்டு உள்ள 8 தொகுதியை மையமாக வச்சு ஒரு நல்ல பார்கெனிங் 2024 இருக்கும். அது தனக்கு இருக்கான்னு தெரிஞ்சு தான் டாக்டர் ராமதாஸ் தனிச்சுன்னு போக ஆரம்பிச்சிட்டார். அது வேறு விஷயம், அது அவருக்கு முடிவு. அந்த முடிவை நம்ம பாராட்டிட்டோம். அப்போ கமல்ஹாசனுக்கு வந்து 8 தொகுதியில் பேலன்சிங் ஓட்டு இருக்கிறதுனால அந்த 8 பாராளுமன்ற தொகுதிக்குள்ள பகுதிகளில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு கணிசமான வாக்கு வங்கியை நிரூபித்து 2024 எண்ட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் ஒரு பெரிய அலையன்ஸில் போய் அதில் ஒரு வெற்றி வீரராட்டு ஒரு எம்பி ஆட்டு வர்றதுக்குள்ள அரசியல் மக்கள் நீதி மையம் வந்து வெற்றி பாதையில் போகிறதுக்கான ஒரு அரசியலை வந்து கமல்ஹாசன் செய்வார். இப்போ ஒரு ஃபோல்சினி காட்டுறதுக்குள்ள ஒரு வேலையை அவர் செய்வார்னு கருதுகிறேன். ஃபோல்சினி அவரை பிரச்சாரத்தின் மூலமாக காட்ட முடியும்னு நம்புகிறேன். நாம் தமிழர் கட்சி வந்து இதை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பில்டிங் பயன்படுத்துகிறாங்க. இந்த கொரோனா பீரியட் இல்லைன்னா நாம் தமிழர் சீமானுக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ இருந்திருக்கும். அந்த சீமானுக்கு பிரச்சாரம் வந்து ஒரு மாஸ் லீடராக மக்கள் மத்தியில் திருத்தணி முதல் கன்னியாகுமரி முறை ஜாதி மதம் கடந்த ஒரு பொதுத்தள தலைவராகிட்டு அவரை அடையாளம் காட்டியிருக்கோம். அவரோட வாக்கு வலிமை ஜாதி மதம் கடந்த பொதுத்தள தலைவராக தான் அடையாளம் காட்டுது. 7% திருத்தணி டு கன்னியாகுமரி வர ஒரே மாதிரி எல்லா பூத்துலேயும் ஒரே டைப்பில் தான் இருக்குது. யார் ஓட்டு போட்டான்னே அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு தன்மையில் தான் இருக்குது. ஸோ அந்த தன்மையில் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பிரச்சார பலத்தை அவர் காட்டியிருப்பார். ஆனால் இந்த 19 நாட்களில் அவங்களுக்கு வந்து பிரச்சார வலிமை வந்து அவங்களுக்கு ஒரு ஹேண்டிகேப்பாக தான் இருக்குது. அடுத்தால வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனுங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அல்ல மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு மைனஸ் தான். டைரக்ட் எலெக்ஷன்னா அவங்க வந்து நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் வந்து ரிசர்வ் ஆன தொகுதியை தாண்டி மற்ற தொகுதியிலும் ஆதி தமிழர்களை நிறுத்தி, நான் ஆதி தமிழர்கள் வந்து இங்கே அரசியல் அதிகாரத்தை முழுமையாக பெறலை, ஆதி தமிழர்களின் அரசியல் அதிகாரத்துக்கு முழுமையாக ஏற்படுத்தணும், திருச்சி போன்ற பகுதிகளில் முத்திரையர் போன்றவங்களுக்கு வந்து மாநகராட்சி இல்லை யாரும் வாய்ப்பு கொடுக்கல, அவங்க தான் மெஜாரிட்டி இருக்கிறாங்க, அந்த தமிழர்களுக்கு விளிம்பு நிலை தமிழர்களுக்கு நான் வன்னார் நாவிதர் போன்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு பிரச்சாரம் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மேயர் எலெக்ஷன்லேயும் சரி நகராட்சி எலெக்ஷன்லேயும் சரி மற்ற திராவிட கட்சிகளால் முழுமையான அரசியல் அதிகாரம் பெற முடியாத கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்கள மேயராக நிறுத்தி அதை வந்து மந்த மக்கள் மத்தியில் பரப்பி ஒரு கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு பாணி ஆம் ஆத்மி டெல்லியில் பண்ண பாணி, ஆம் ஆத்மி பஞ்சாபில் பண்ண பாணி, ஆம் ஆத்மி இன்னைக்கு கோவாவில் பண்ணக்கூடிய பாணியை நம்மள இங்கே பண்ணியிருக்கலாம். டைரக்ட் எலெக்ஷன் இல்லாத அவங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து மறுக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம். அரசுக்கு ரெண்டுக்கும் உரிமை இருக்குது, டைரக்டுக்கும் இன்டைரக்டுக்கும். ஜெயலலிதாவும் இன்டைரக்ட் 2016 தான் போனாங்க. ஸோ அந்த டைரக்ட் எலெக்ஷன் இல்லாத நாம் தமிழருக்கு அது அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. மற்றபடி நாம் தமிழர் என்ன செய்வாங்கன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரனை ஒவ்வொரு பூத்திலையும் உள்ள மக்கள் மத்தியில் ஒவ்வொரு இல்லந்தோறும் வேலுப்பிள்ளை பிரபாகரன், முப்பாட்டன் முருகன் இவங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை வீரத்தமிழர் முன்னணி, தமிழ் உணர்வாளர்கள், அவங்களுக்கு வெளியேருந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இவங்க மூலமாக துண்டு பிரசுரம் மூலமாக சீமானுக்கு தேர்தல் பரப்புரை இல்லாத பட்சத்தில் இதன் மூலமாக இதை கொண்டு போய் தங்களோட ஆர்கனைசேஷன் பில்டிங் அந்த வேலையை வந்து அவங்க
தெளிவாக பண்ணிடுவாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ் கேண்டிடேட் போட போகிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். பரவலாக முன்ன விட அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்து சென்னை நகர தெருக்களில் கொடிகள்னாலும் சரி, விளம்பரம்னாலும் சரி, திருமுருகன் திருவிழா, தைப்பூச திருவிழா போஸ்டர்னாலும் சரி, முன்னம் இருந்ததுக்கு ஒரு கொஞ்சம் தூக்கலான வெளிச்சம் தெரியுது. இது எந்த அளவுக்குங்கிறது தேர்தல் முடிவு தான் சொல்லணும். அவங்க இதை வந்து வேலுப்பிள்ளை பிரபாரனா தமிழ்நாட்டில் உள்ள இல்லந்தூரம் கொண்டு போகக்கூடிய அளவுக்குள்ள ஒரு வாய்ப்பாட்டும் இந்த நகர்ப்புறத்தில் உள்ளாட்டும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்க களத்தில் தங்களோட பலத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பாட்டும், தங்களோட கட்சி அமைப்பை பலப்படுத்த ஒரு வாய்ப்பாட்டும் நாம் தமிழர் பயன்படுத்துவாங்க நான் கருதுறேன். தேமுதிக 6% போயிட்டாங்க, எந்த அளவுக்கு அவங்க பலப்படுத்துவாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. எங்கேயோ போக வேண்டியவங்க தவறான வியூகங்களால் கூட்டணி போயிருக்கக்கூடாது. 2011 அவங்க ஜெயலலிதா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதும் இவங்க கூட வந்த கம்யூனிஸ்ட்களையும் மற்றவங்களையும் சேர்த்துக்கிட்டு இவங்க தனியாக கூட்டணி போயிருக்கணும். சேதுராம் போன்றவங்களோட ஜெயலலிதா வரணும்னு நினச்சி மூவ் பண்ணவங்க, என்ன தப்பு பண்ணாலும் ஜெயலலிதா தான் வரணும்னு நினச்சி மூவ் பண்ணவங்களுக்கு மூவுக்கு விஜயகாந்த் பலியாக இருக்கக்கூடாது. அன்றைக்கே அவர் தனித்து நின்றுருக்கணும். அன்றைக்கி அவர் கூட்டணி போனால் தான் அவருக்கு ஒரு சின்ன பின்னடை. பட் எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார், அதை அச்சீவ் பண்ணிட்டார். ஆனால் அதற்கு பிறகு பாஜக கூட்டணினாலும் சரி, மக்கள் நல கூட்டணினாலும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி, அதுக்கு பிறகு மீண்டும் வெளியேறினாலும் சரி, கடைசியாக 6% போயிட்டாங்க. என்னமே ஸ்க்ராட்சிலேருந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். சில குறிப்பிட்ட பகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பகுதிகளில் ஒரு வாக்கு வலிமையை காட்டினாங்கன்னா 2024 அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வந்து சுதீஷ் போன்றவங்க வந்து சில குறிப்பிட்ட பகுதிகளில் வேட்பாளரை நிறுத்தி அந்த பகுதிகளில் நாங்கள் இவ்வளோ வாக்குகளை நிரூபிச்சிருக்கோன்னு காட்டினாங்கன்னா 2024 அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எல்கே சுதீஷுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். மற்றபடி அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி அதை செய்யணுமே தவிர, அதை செய்ய தவறுனா 6% வந்தவங்க வந்து மீண்டும் எப்படி எமர்ஜ் ஆகிறாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் சார். அமமுக அமமுக சசிகலாவோட ராங் ஸ்ட்ராட்டஜியால் தினகரன் திணறார். தினகரன் வந்து நல்ல ஓட்டு எடுத்ததுனால தான் உள்ளாட்சி தேர்தல் வாக்கு விகிதத்தையே வந்து எடப்பாடி வெளியிடலை அவர் ஆட்சி காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இடைத்தேர்தல் கூட வாக்கு விகிதத்தை வெளியிட்டாங்க, உள்ளாட்சி இடைத்தேர்தல் கூட. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இன்றைக்கி தினகரனும் தஞ்சாவூர் திருச்சியில் கூட கேண்டிடேட் போட முடியாத அளவுக்கு திணறாரு. விருப்பப்படவங்களாம் நிற்கலான்னு சொல்லுவார். உரத்தநாடு, கோயில்பட்டி, முதுகுளத்தூர், உசிலம்பட்டி இந்த பகுதிகளில் சில பேரூராட்சி வார்டுகள் அவர் வெற்றி பெறலாம். அவருக்குன்னு ஒரு பெரிய வேல்யூ இருந்தது. திமுகவும் அதிமுகவும் தோக்கடிச்சவர், ரெட்டலையும் உதயசூரியனையும் தோக்கடிச்சவர். ஆனால் சசிகலா அம்மையாரோட ராங் ஸ்ட்ராட்டஜியில் அவர் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டார்னு தான் நான் பார்க்குறேன்.